ஆர்டர் பண்ணலாம் வந்துச்சமாடா ஹோட்டல்ல உட்கார்ந்துக்கிறீங்களோ நேத்துல இருந்து நடக்கக்கூடிய முதல்ல வர போறாங்க த ஒன் அண்ட் ஒன்லி பிரியங்கா அணியிலிருந்து த நைட்டி பாய்ஸ். அதாவது வந்து நிவாஸ் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அவர் எந்த அணியை சேர்ந்தவர் என்று. அதாவது பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அதாவது ஃப்ரீயா மாட்டிக்கிட்டு கொஞ்சம் இந்த சைடு திரும்புங்க, இங்க ஒரு ஸ்லிட், அதுக்கு ஷால், அதுக்கு ஷால் வேணும்னா ஷால். ஆ ஓகே, வேற லெவல் டிசைன் பண்ணிருக்காரு நம்ம டோனி கிறிஸ். அவர் நெக்ஸ்ட் டிசைன் ரெடி பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் டிசைன் ரெடி பண்றதுக்காக ரொம்ப ரொம்ப யோசிச்சு. இன்னைக்கு வந்து நம்ம பிரியங்கா போட்டிருக்கிற நைட்டி கூட வந்து டோனி கிறிஸ் தான் வந்து டிசைன் பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்னு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏரியால இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஜாக்கெட் தைக்கிறது அளவு எடுத்து வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க நிறுவனத்தை பத்தியான ஒரு ப்ரோமோ ஆடு ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி பண்ணிருக்காங்களாமே. என்ன பண்ணிருக்காமேன்னு கேக்குற, பண்ணிருக்காங்க இல்ல? நான் பார்த்தேன், இப்ப வலைதளங்கள்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அடுத்து வந்து அவர்தான் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க நினைக்கிறேன். டிஸ்னியே நம்மள வந்து கூப்பிடுறாங்களா தெரியுமா? அந்த மிக்கி மவுஸ்க்கெல்லாம் நம்ம தான் நைட்டி தைக்கணும்னு சொல்லிருக்காங்க. நார்னியாவோட பெரியமாவுக்கு நீங்க தான் தைக்க போறீங்க. ஆமா, அவங்க டிசைன் நைட்டி ஒரு சும்மா ஒரு மாடலிங் பண்றீங்களா? ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாபுலஸ். ஒருத்தவங்க வந்து மாக்கப்பா பேசிக்கலி நானே டீல் பண்ணிருப்பேன், லைட்டா பண்ண அதுக்குள்ளே அந்த ஆள் வந்து கத்திக்கிட்டே இருக்கு. நான் வந்து இத பாருங்க, உங்களுக்கு என்னவா இருந்தாலும் நீங்க பசங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, ஹலோ மேடம், நான் தான் வந்து அப்புறமா பேசுங்க அப்படின்றத சொல்லிருக்கேன். ஏமா எவ்வளவு நேரமாமா போன் பண்றது? யாரு அவங்க? முதல்ல பேர் சொல்ல சொல்லு. என்ன? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நயன் தரா பேசுறேன்ப்பா. சரி, நயன் தரா பேசுறேன். அவங்க கிட்ட கொடுங்க, போனை கொடுங்க அவங்க கிட்ட. நான்தான் என்ன இவங்க நைன்டி பாய்ஸ்ங்கிறாங்க, ஒருத்தர் கூட நைட்டி போடாம வந்து உட்காந்துருக்காங்க. நானும் வாட வாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அக்கா இது நைட்டி தாங்க, அது கொஞ்சம் மாடர்ன். பிராண்ட் அம்பாசிடர் அங்க இருக்காரு, அவர் கொஞ்சம் மறைஞ்சிருக்காரு. கால் தி ஓனர். யார் ஓனர்? டோனி கிறிஸ் அவர் லைன்ல தான் இருக்காரு மேம். நைட்டி போடு, நைட்டி போடு, நைட்டி போடு, அவ மண்டையில கல்ல தூக்கி போடு. இரு போடா, நைட்டி போடுவாங்க, இரு வர. ஓனர் யார்ப்பா? அந்த சுண்டுவா குண்டுவா யார்ப்பா? அது டோனி, டோனி கிறிஸ். டோனி, 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 டோனி. என்ன வேணும்? நைட்டி விளம்பரத்துக்கு இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்திருக்கீங்களே, நைட்டி ஏன் போட மாட்டேங்கிறீங்க? எனக்கு எனக்கு தெளிவா சொல்லுங்க. இந்த பாரு, முன்னாலதான் இந்த பிரச்சனையே. ஒழுங்கா அதை போட்டு இருந்தா அந்த பொம்பளை நம்மள ஷோல கூப்பிட்டு கேட்டு, பொம்பளை பொம்பளை நான் மரியாதை கேட்டு பாத்துக்க. ஏ பேரிக்கா முஞ்சி வந்தேன்னு வச்சுக்கோ. மியூசிஷியன், அவர் வந்து வயலின் வாசிப்பார். அதனால அந்த வயலின் வாச்சா வயித்துல இடிக்கும்னு ஷார்ட் நைட்டியா? ஆமா மேடம், கரெக்ட் தான். கடைசில உங்க ப்ராப்ளம் தான் என்ன? பேசிக்கலி இவங்க நைட் எனக்கு நல்ல நைட்டியா அடுத்த வாரம் டிவில காட்டணும். கண்டெஸ்டன்ட்ஸ் மட்டும் போடணுங்களா இல்ல பேண்ட் மெம்பர்ஸும் வந்து அந்த நைட்டி போட்டு வரணுங்களா? நைட்டிக்கு விளம்பரம் பண்ணும்போது ரெண்டு பேர் எப்படிப்பா போட்டா நல்லா வைப்பா இருக்கும்? மத்தவங்க பார்க்கும்போது அசிங்கமா இருக்காதா? எல்லாரும் தான் நைட்டி போடணும். ஓகே ஓகே, இங்கப்பா நான் விஜய் டிவில தொடர்ந்து பாக்குற ஷோ சூப்பர் சிங்கர். சரி, அப்புறம் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டூ ஒண்ணு நல்லா போயிட்டு இருக்குப்பா. அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆங்கர் பண்ணுது, நல்லா பண்ணுது. யாரு அது மாதிரி தொடர்ந்து? என்னப்பா அந்த அப்ரெண்டிஸ் அவர் பொண்ணு வருது, அந்த பொண்ணுங்களா?
அதே நீங்க தான் அப்ரண்டிஸ் இருக்கீங்க. உன்ன விட நல்லா பண்ணுது பா அந்த புள்ள. நான் அடுத்த வர சூப்பர் சிங்கர் இதுக்காகவே பாப்பேமா காப்பா. நைட்டி போடல, அதாவது எல்லாருமே போடணும். பேஸ் கிட்டாரிஸ்ட் மணியனா அவரு மேடம், அவருக்கு மட்டும் கொஞ்சம் அந்த பிங்க் கலர்ல நைட்டி கொடுங்கப்பா. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? அவர் கலருக்கும் பிங்குக்கும் சூப்பரா இருக்கும்பா.